மியூசிக் உலகில் ஜாம்பவன்களாக பார்க்கப்படுற ரெண்டு ஐகானிக் மியூசிக் டைரக்டர்ஸ் மீட் பண்ணியிருந்தாங்க. ஏ ஆர் ரஹ்மான் அண்ட் இளையராஜா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருந்த இந்த ஒரு பிக் பயங்கரமாக சோஷியல் மீடியா பேஜஸில் ட்ரெண்ட் ஆகியிருந்துச்சு. அண்ட் இந்த பிக்கை தன்னோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் போஸ்ட் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த போஸ்டில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இளையராஜா கிட்ட ஒரு விஷயத்தையும் கேட்டு அந்த போஸ்ட்டை போட்டிருந்தார். அண்ட் அவர் என்ன கேட்டார்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்களை என்னோட ஸ்டுடியோவுக்கு வெல்கம் பண்ணுறது ரொம்ப ப்ளஷராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்டுடியோவில் நீங்கள் ஒரு சாங்கை ஃப்யூச்சரில் கம்போஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார். அண்ட் இதுக்கு இளையராஜா அவர்கள் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வஸ்ட் இஸ் அக்செப்டட், கூடிய சீக்கிரமே நம்ம கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரிப்ளைவை கொடுத்துருக்காரு. அண்ட் இதை பார்த்த மியூசிக் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஏ ஆர் ரஹ்மான் அண்ட் இளையராஜா இவங்களோட காம்போ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் மாமன்னன் மூவிக்காக இப்போது மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் மியூசிக் பண்ண போகிறாரு. அண்ட் மாரி செல்வராஜோட ட்விட்டர் பக்கத்தில் ரசிகர்கள் அடுத்தடுத்து இளையராஜா வாய்ஸில் ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ண ஒரு பாடல் உங்களோட மாமன்னன் மூவியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து ட்வீட் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்போது அந்த ட்வீட்டுக்கெலாம் ஏற்ற மாதிரி இளையராஜா அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் இவங்க ரெண்டு பேரும் சேர போகிறதா இவங்க ரெண்டு பேருமே தங்களோட ட்விட்டர் பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான நியூஸாக இருக்குது.